கேளு மக்கா, வணக்கம்டே. திருநெல்வேலி காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்ல, அந்த விவகாரம் நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே போகுதியா. அதாவது 10 தனிப்படைகளை போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அவர் உயிருக்கு ஆபத்துன்னு காவல்துறைகிட்ட லெட்டர் கொடுத்தார்ல, அப்போ ஒரே ஒரு போலீஸ்கார் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருந்தா பாவம் அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம்ல. இப்போ 10 தனிப்படை போட வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல. என்னமோ இப்போ வர எதுவும் துப்பு கிடச்ச மாதிரி தெரியல, என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி மக்களே, நாம் இன்றைக்கு உண்டான விரிவான செய்திகளை பார்ப்போமா? அப்போ போய் குறுஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க. என் கையை உடைச்சது சிறை கண்காணிப்பாளர் தான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர். உனக்கு ஜெயிலில் தாமலே சமாதின்னு மிரட்டியிருக்காங்களாம். உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சவுக்கு சங்கர் கோஷம் போடுதாரியா. திராவிட மாடல் ஆட்சியில் சமத்துவம் சமூக நீதிக்கெல்லாம் சமாதி கட்டிட்டாங்கப்பா. எங்கே பார்த்தாலும் தீண்டாம பிரச்சனை தான். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு முடிவெட்ட மாட்டேன்னு திமுக துண்டு போட்ட சலூன் கடைக்காரரும் முரண்டு பிடிக்கிறார். என்ன மாடலோ என்ன ஆட்சியோ தெரியல போங்க. அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியம் ஒரு நாள் இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பக்கமாக வாக்கிங் வந்தாருன்னா பரவாயில்ல, ஆஸ்பத்திரி மாதிரியா இருக்கு. இப்படி சுத்தம் இல்லாமல் இருக்கிற இடத்துல வைத்தியம் பார்த்தா நோய் தீருமா? ஏலச்சீட்டு நடத்தி ஏமாத்திட்டாங்கன்னு திமுக பெண் நிர்வாகி மேல கூலி தொழிலாளி ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு. ஈரோடு மாவட்ட எஸ்பி ஆஃபீஸில் குடும்பத்தோடு வந்து வேதனையை கொட்டிட்டு போயிருக்கார். காவல்துறை கண்டுகொள்ளுமா? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். திராவிட மாடல் ஆட்சியில் தீண்டாம கொடுமை தலை விரித்து ஆடுதியா. மேடைக்கு மேடை சமத்துவங்கிறாங்க, சமூக நீதிங்கிறாங்க, எல்லாம் வெத்து பேச்சா தான் இருக்குது. கட்சிக்காரங்களுக்கு கூட சமத்துவம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன். அரூர் பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முடிவெட்ட மாட்டேன்னு திமுக துண்டு போட்டுட்டு ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த கொடுமையை பாருங்க. தருமபுரி மாவட்டம் அரூர் பக்கம் கீரப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குய்யா. இங்கே இருக்கிற ஒரு சலூன் கடைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் முடிவெட்ட போயிருக்காரு. அந்த சலூன் கடைக்காரரு வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னடா இது, எல்லாருக்கும் வெட்டுதாரு நமக்கு மட்டும் வெட்ட மாட்டிக்காருன்னு கடுப்பான இளைஞர் 500 ரூபா கொடுக்கேன் வெட்டுங்கன்னு சொன்னார். அப்பவும் கடைக்காரரு முடியாதுன்னுட்டாரு. ஏதோ ஊர் கட்டுப்பாடாம். பாத்தீங்களா, முடியாதுன்னாரா? இது விஷயம் இல்ல, அடுத்து நடந்ததுதான் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சரித்திர சம்பவம். திராவிட மாடல்னா என்னன்னு தமிழ்நாட்டு மக்கள் இந்த சம்பவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கையிலேயுமோ சலூன் கடைக்காரரோட அப்பா வந்தார். கழுத்துல திமுக துண்டை போட்டுட்டு வந்ததும் ஆகா இவர் ஐயா கருணாநிதியோட தொண்டர், ஐயா ஸ்டாலினோட பற்றாளர், இவர்கிட்ட நியாயத்தை கேட்டா கண்டிப்பா நியாயத்தை சொல்லுவார்னு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் அவர்கிட்ட பேசுறாங்க. அந்த கொடுமையை கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்களா, திமுக துண்டு போட்ட உரம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முடிவெட்ட முடியாதுன்னு சொல்லுதாரு. இதுல வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, இந்த இளைஞர்கள் இன்னமும் திமுக சமூக நீதி பேசுற கட்சின்னு நம்பிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் அவர்கிட்ட போய் ஐயா ஸ்டாலின் உங்களுக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்தாரான்னு கேட்காங்க. எப்பா ஏய், அதான் வங்க வயல் விவகாரத்துலேயேமோ திராவிட மாடல்னா என்னன்னு உலகத்துக்கே சொல்லி கொடுத்துட்டாங்களே, அவங்ககிட்ட போய் சமத்துவம் சாம்பார் சாதம்னு பேசிட்டு இருக்கீங்களேப்பா. ஒடுக்கப்பட்ட மக்களோட ஓட்டை வாங்கத்தான் பெரியார் அம்பேத்கர் போட்டோவையெல்லாம் பேனரில் போடுவாங்க.
அது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த திமுக துண்டு போட்டவர் எல்லாம் தெரியும் போடான்னு சொல்லிட்டு போனார் பாருங்க. திராவிட மாடலோட ரெட்ட வேஷம் கிழிஞ்சு தொங்குச்சு. ஐயா ஸ்டாலின் மேலே பயம் இருந்திருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டார்ல. ஆனால் நாம் கேட்கல, ஜனங்க கேட்குறாங்க. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரோட கை உடைஞ்சதா இல்லை உடைக்கப்பட்டதா அப்படின்னு குழப்பமாக இருக்கியா. சிறை நிர்வாகம் நாங்கள்லாம் யாரையும் அடிக்கிறதே இல்லைன்னு சொல்லுதாங்க. சவுக்கு சங்கர் பகிரங்கமாக என் கையை உடைச்சது கோவை சிறை அதிகாரி தான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்கார். இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே என்ன தான் நடந்தது? கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை மருத்துவ பரிசோதனை பண்ணுறக்காக கூட்டியாந்தாங்கப்பா. பரிசோதனை முடிஞ்சு கிளம்பையில் சவுக்கு சங்கர் ரிப்போர்ட்டர்களை பார்த்து என் கையை உடைச்சது கோயம்புத்தூர் சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் உனக்கு சமாதின்னு சொல்லி சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மிரட்டனாவும் சொல்கிறார். கோவை சிறையில் எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் கொல்லப்படுவேன்னு கோஷம் போடுதார். கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் கையை உடைத்தார். கோவை சிறையில் உயிருக்கு ஆபத்து, கோவை சிறையில் உயிருக்கு ஆபத்து, கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன், கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன், கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். கேட்டிங்களா? இதே தான் சவுக்கு சங்கரோட வழக்கறிஞரும் சொன்னார். கோயம்புத்தூர் சிறை கண்காணிப்பாளருக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து இருக்குது. வேணும்னே அவரை கோயம்புத்தூர் ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னார். இப்போ சவுக்கு சங்கரும் அதையே தான் சொல்லிட்டு போயிருக்காரு. சிறை நிர்வாகம் யாரையும் அடிக்கிறது இல்லைன்னு சொல்லுதாங்க. சரி, எப்படி கை உடஞ்சதுன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. ஜெயிலுக்கு போகையில் நல்லா போனவர் அப்புறம் கட்டோட வெளியில் வர்றாருன்னு சொன்னால் இடையில என்ன நடந்ததுன்னு தெரியணும்ல. அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னாங்கன்னா, நீதி விசாரணை நடத்துனாங்கன்னா ரெண்டில் எது உண்மைன்னு தெரிஞ்சுப்போம். ஆனால் நாம் சொல்லலை சாமி, விளம்பர கும்பல் சவுக்கு சங்கரை பழி வாங்குதுன்னு சொல்கிற பொதுமக்கள் சொல்கிறாங்க. தினமும் திமுக நிர்வாகிகள் பண்ணக்கூடிய பண மோசடிகளை பற்றி பார்ப்போம் இல்லையா? அந்த வகையில் ஏலச்சீட்டு நடத்தி லட்சக்கணக்கில் ஏப்பம் விட்ட கதை ஒன்று இன்றைக்கி வந்திருக்கு. ஈரோடு பக்கம் திமுக பெண் நிர்வாகி ஒருத்தவங்க பண மோசடி பண்ணிட்டாங்கன்னு புகார் வந்திருக்குய்யா. ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணம்பாளையத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். ஈரோடு மார்க்கெட்டில் சுமை தூக்குற கூலி தொழிலாளியாக வேலை பார்க்காரு. இவரை என்ன பண்ணியிருக்காரு, சுமதிங்கிற பெண்கிட்ட ஏலச்சீட்டு போட்டிருக்காரு. 5 லட்சம் ரூபா சீட்டாம்யா, மாதம் மாதம் சரியாக பணத்தை கட்டியிருக்கா. அப்படி சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பணத்தை கேட்டோம்னா அந்த சுமதிங்கிற பெண் பணத்தை கொடுக்காமல் இழுத்தடிச்சிருக்காங்க. உடனே கூட மனைவியை கூட்டிகிட்டு சுமதி வீட்டுக்கு போய் நியாயம் கேட்டிருக்காரு. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு, அக்கா சுமதி திமுக நிர்வாகின், பணத்தையெல்லாம் தர முடியாது, நான் திமுக மகளிர் அணி துணை அமைப்பாளர் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. ஆனால் நாம் சொல்லலை, பாதிக்கப்பட்டவங்க சொன்னதை சொல்லுதான் அம்பிட்டு தான். சீட்டு பணம் வந்து 19 மாதம் முழுசாக கட்டிட்டேண்ணா, 20 மாதம் நமக்கு பணம் வந்து முழு பணம் வர வேண்டியது இருக்குங்கண்ணா. நான் வந்து பணம் போய் கேட்கும்போது இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி வந்து 2 வருஷம் டைம் பண்ணிட்டாங்கண்ணா. கடைசியாக நம்ம போய் பணம் கேட்கும்பொழுது பணம்லாம் தர முடியாது, மீறி வந்து பணம் கேட்டு வந்து நீ வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நான் ஆளை வச்சு உன்னை கொலை பண்ணிடுவேன். நான் வந்து பவானி வடக்கு மாவட்டம் மகளிர் அணியில் துணை அமைப்பாளராக இருக்கிறேன், எனக்கு கட்சி செல்வாக்கு இருக்குது, அதனால் வந்து பணம் கேட்டு வரவாள் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்கண்ணா. பணம் கேட்டால் இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்கிறாங்க. நாங்களும் வேலைக்கு போய் மிஷினில் தச்சிக்கிட்டு சாயப்பட்டுறத வேலை பார்க்குறோம். அவர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போட்டு முட்டை தூக்கி வேலை செஞ்சார். கேட்டால் பணம் இப்போ தரேன் அப்போ தரேன், வேற ஆள் ஜாயின் பண்ணி விட்றேன், அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து வாங்கிட்டா இல்லை அப்போ இல்லை இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. போகிறப்பெல்லாம் பணம் தர முடியாது, நீ யாரை வேணால் பார்த்துக்கோ, நீ போலீஸ்க்கு போனால் போ, யாரை வேணால் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க, மிரட்டுறாங்க. பாவம், இப்படி கூலி வேலை பார்க்குறவங்கள ஏமாத்துறது நியாயமா? என்னமோ எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காங்க, காவல்துறை விசாரித்தா தான் என்ன நடந்ததுன்னு முழு விவரம் தெரிய வரும். மக்கா, சென்னை புழல் பக்கம் ஒரு இளைஞரை பட்ட பகலில் ஓட ஓட விரட்டி விரட்டி வெட்டுதாங்க ஐயா. பாருங்க, நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குன்றதை பாருங்களேன். இந்த ஆளுங்கச்சிக்கிட்டே இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏற்றுக்கிற மனநிலையிலே இல்லை. அவங்க வந்து திராவிட மாடல் அந்த மாடல் இந்த மாடல்னு அவங்கள அவங்களே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல, எல்லாம் கால கொடுமை. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.